ஏம்மா சிவகாமி, உங்க அப்பா வழி வந்த சொத்துக்களை உங்க பெரியண்ணா மறைச்சாமிக்கும், இறந்து போன சின்னண்ண மனைவி பேச்சு அமைக்கும் பிரிச்சு கொடுக்கறதுல உனக்கு எந்தவித ஆட்சேபணம் இல்லையே? இல்லைங்க, எனக்கு செய்ய வேண்டிய சீர் செலுத்தி எல்லாம் நல்லபடியாவே செஞ்சிட்டாங்க, அதனால எனக்கு எந்த ஆட்சேபணையும் இல்ல. என்ன மறைச்சாமி, பத்திரத்தை முழுசா படிச்சு பாத்தீங்களா? முழு சம்மதம் தானே உங்களுக்கு? நல்லா படிச்சு பாத்தேனுங்க, எனக்கு முழு சம்மதம். அம்மா நீங்க படிச்சு பாத்தீங்களா? எனக்கு படிக்க தெரியாதுங்க. அத குடுக்க சொல்லட்டா, நான் படிச்சு காட்டுறேன். ஏம்மா நான் வேணா படிச்சு காட்டட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. எங்க மச்சான் படிச்சு பார்த்து சரின்னு சொல்லிட்டார்ல, எங்க கை நாட்டு வைக்கணும் சொல்லுங்க, வச்சிடுறேன். இதுல கைரேகை வைங்கம்மா, வாங்க. தம்பி, மச்சான் இருக்கு பெரிய மனசு. எனக்கு ரெண்டு புள்ளை இருக்கிறதுனால ரெண்டு பங்கும், அவருக்கு ஒரு பிள்ளைங்கிறதுனால ஒரு பங்குமா பிரிச்சுக்கிட்டாரு. எங்க எழுதிருக்காரு? உன்னை நல்லா ஏமாத்துக்காருக்கா? என்னடா சொல்ற? எங்க அண்ணா என்ன எழுதிருக்காரு? என்ன எழுதிருக்கா? நல்லா விளையிற பூமி 100 ஏக்கர் அவர் பேர்லயும், ஒண்ணுமே விளையாத பொட்டல் காடு ஓம் பேர்லயும் எழுதிருக்காரு. உன்னை ஏமாத்தி கையெழுத்து நம்ம துரோகி சும்மா விடக்கூடாது. வேண்டாண்டா, கை நாட்டு போட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? ஏமாற்றத்துக்கு வரவில்ல, உண்டில்லன்னு பாரு. கையில பிடிக்கிறது ஜபமாலே, கக்கத்துல இருக்கிறது கண்ணக்கோலின்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100, 100க்கு 200 சத்தியம். சாப்பிடுங்க. என்னத்தை அத்தாச்சி, அத்தாச்சி, உங்க தம்பிக்கும் மலைச்சாமிக்கும் நடந்த தகராறுல தடுக்க போன உங்க தம்பி சம்சாரத்தை அவங்க அண்ணன் மலைச்சாமி வெட்டினாரு.